Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார். இது பேச்சுலர்ஸ் ஐடியல் ரெசிபி. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் சொல்லிடுறேன். நான் ஒரு 200 கிராம் துவரம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டுட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ். நான் வந்து சின்ன வெங்காயம், கேரட், மஞ்சள் பூசணிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். காலிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, ஒரே ஒரு வத்தல், சீரகம், கல்லுக்கு வந்து சாம்பாருக்கு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். எந்த கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் உள்ள சாம்பார் பொடினாலும் ஓகே தான். இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட், சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பூசணிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு. சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் சிம்மில் 5 மினிட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சா போதும். ஸோ ஒரு விசில் வந்து சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் ஆயாச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே ஸ்பைசஸ்லேருந்து எல்லாமே போட்டுட்டோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த தாளிச்சதை கொட்டி பாயில் பண்ணால் போதும், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடும். ஸோ நான் இப்போ தாளிச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன்? கடுகு, உளுந்து, சீரகம், ஒரே ஒரு மிளகாய் வத்தல். நம்மளோட டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி. பேச்சுலர்ஸோட ஐடியல் ரெசிபி. ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த சாம்பார். மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.